வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ சாஸ்திரோடைய இன்றைய செய்தி, பல அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க, வரலட்சுமி நோன்பு என்றால் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி போட சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி அது சம்மந்தமான விஷயங்கள் இன்றைக்கி பேசுவோம். இந்த வரலட்சுமி நோன்பு எப்படி வந்ததுன்னா, சாருமதி அப்படிங்கிற ஒரு பெண் தனது கணவன் மீது கொண்ட அன்பால், பாசத்தால் அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இறைவன் மீது உள்ள அந்த ஒரு ஈடுபாடு, லக்ஷ்மி தேவியின் மீது உள்ள ஒரு பற்று, அவை அனைத்தும் சார்ந்த விஷயங்களால் லக்ஷ்மி தேவிக்கு இந்த சாருமதி மீது ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு ஏற்பட்டுவிட்டு, அதன் மூலமாக சாருமதிக்கு தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு உறவின் காரணமாக இந்த வரலட்சுமி நோன்பை அவளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்குதென்று, எப்படி இருப்பதென்று சொல்லிக் கொடுத்த முறை நேரடியாக லக்ஷ்மியே சாருமதிக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு முறையாகும். ஆகவே அன்பர்களே, இந்த முறை பற்றி இன்று விரிவாக காண்போம். இந்த வரலட்சுமி நோன்பு, அதாவது லக்ஷ்மி தோன்றிய நாள் என்றுதான், அதாவது பார்க்கடலை மேருமலையை மத்தாக வைத்து வாசுகி என்கிற பாம்பை கயிறாக திரித்து இழுத்த நாள், அதை இழுக்கும் பொழுது அதிலிருந்து தோன்றியதில் இன்றுதான் வரலட்சுமியானவர் தோன்றிருக்கிறார். இந்த நோன்பு எவ்வாறு இருப்பது என்பது பற்றி இன்று பார்க்கலாம். இந்த நோன்பு, அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய, பௌர்ணமிக்கு முதல் நாள் வரக்கூடிய, முதலில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நம் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள், அதாவது வியாழக்கிழமை நாளை, வீட்டை மிக சுத்தமாக சுத்தம் செய்து கோலமிட்டு, மாக்கோலமிட்டு மிக அருமையாக நிற்படுத்த வேண்டும். அதேபோல் முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து மனதையும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை காலை இந்த வீட்டினுடைய தென்கிழக்கு மூலையிலே நல்ல மாக்கோலமிட்டு, அவ்விடத்திலே ஒரு பலகை, மரத்தாலான பலகையிலே இந்த செம்மண்ணால் இடப்பட்ட, கோலமிடப்பட்ட அந்த பலகையில் படுத்தி வைத்து, அதன் மீது இலை பரப்பி, அதில் அரிசியை வைத்து, அதன் மீது சொங்கு கலசம் செய்ய வேண்டும். முடிந்தால் அதில் அரிசி வைத்து, நமது இந்த மாவிலை தோரணங்கள், மாவிலை வைத்து, அதன் மீது தேங்காய் வைத்து செய்யலாம். இல்லை என்றால் புனித நீர், இப்போ கங்கா நீர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீர் எதை ஊற்றி வைத்து, அதன் மீது இந்த மாவிலையை வைத்து, அதன் மீது தேங்காயை வைக்கலாம். இவ்வாறு வைத்து 9 முடிச்சுள்ள அந்த ஒரு கயிறு ஒன்றை அதில் வைத்து ஆவாகனம் செய்து கஜலட்சுமியை நோக்கி, லக்ஷ்மி தேவி அதற்குண்டான அந்த மந்திரம், அவருக்குண்டான அந்த காயத்ரி, இவை பற்றி கூறி லக்ஷ்மி தேவியுடைய வரலாற்றை படிக்க வேண்டும். அஷ்டலட்சுமியும் அதில் ஆகாவனம் செய்ய வேண்டும். கஜலட்சுமி, ஆதிலட்சுமி, சந்தானலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, இந்த அஷ்ட லக்ஷ்மிகளையும் அவ்விடத்தில் ஆவாகனம் செய்து மனதால் பூஜிக்க வேண்டும். எங்கள் வீட்டிற்கு செல்வத்தை அளிக்க வல்ல லக்ஷ்மியே, எங்கள் வீட்டில் அமர்ந்து எங்களை காத்திருந்து காத்தருளி இங்கே எங்களுக்கு சகல செல்வங்களையும் தந்தருள்வாய், எங்களது கணவர்மார்களை ஆயுளோடு காப்பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாழ்த்தி, அதன் பிறகு இதை யார் யார் இருக்கணும்னாக்கா, கன்னி பெண்கள் தான் முதன்மையாக இருக்கணும், அடுத்து சுமங்கலி பெண்கள் கட்டாயம் இருக்கணும் இந்த விரதத்தை. இந்த விரதத்தில் இருக்கும் பொழுது அந்த ஒரு 7 அல்லது 9 இந்த மாதிரி சுமங்கலி பெண்களாக வரவேற்கணும். அவங்களே உட்கார வச்சு இந்த விரதத்தை பண்ணிட்டு, அதன் பிறகு அவங்களுக்கு தாம்பூலம், தட்சிணை, ஜாக்கெட் பெட்டோ அல்லது புடவை உங்களால் முடிந்தவரை எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து லாக்டவுனில் இருக்கோம். இது மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த இதை கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அந்த துணிமணி, வளையல், குங்குமம், மஞ்சள், இதெல்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கள அனுப்பி வச்சிடணும். அன்றைக்கி இரவு பால் பழம் தான். மறுநாள் காலையில் இந்த குழுவை கலைக்கணும் இல்லைங்களா, அதுக்கு அந்த பரப்பி வச்சிருந்த அந்த அரிசி இருக்கு இல்லையா,
அதை எடுத்து பொங்கலோ அல்லது ஒரு பால் பாயசமோ செய்து மறுநாள் காலையில் இந்த வரலட்சுமிக்கு அதை பிடித்து படைத்து அதன் பிறகே அந்த குலுவை கலைக்க வேண்டும். இவ்வாறாக வரலட்சுமி நோன்பு நிறைவு பெறுகிறது. ஆகவே பொருளே, இந்த வரலட்சுமி நோன்பு கன்னி பெண்களுக்கும் சுமங்கலி பெண்களுக்கும் உரித்தானது. இது கணவன்மார்களுக்கு ஆயுளை அளிக்க மிகவும் அதிகமாக அளிக்கவல்ல ஒரு சிறப்பான ஒரு விரதம். ஆகவே என்பவர்களை கட்டாயம் நாளை சுத்தம் செய்தல், மறுநாள் விரதமிருத்தல், மறுநாள் குருவை கலைத்தல், இந்த மூன்று நாளும் சிறப்பாக செயல்படக்கூடிய நாட்களாக அமைகிறது இந்த வரலட்சுமி நோன்பு. சிறப்பாக செயல்படுத்துங்கள் நண்பர்களை. நாளை செய்து நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.